Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன மருமகளே, முன்னாடி எல்லாம் கும்பலா உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, இப்ப என்ன ஆளே காணும்? என்னடா நீ ஆபீஸுக்கு போற வர ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இந்த சவுண்ட் கொடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஆபீஸ் மாலு கம்பெனி எல்லாத்தையும் சூர்யா பாத்துக்கிறான். சங்கரம்பைய சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கிறான். சினிமா தியேட்டர் மெயின்டைன் பண்றான். உன் பையன் நம்ம ஆபீஸ்ல சமந்தாவை மெயின்டைன் பண்றான். ஒரு செக்ஷனை மெயின்டைன் பண்றான். செக்ஷனை மெயின்டைன் பண்றான். சமந்தா பொண்ணு கூட நம்ம கிட்ட இருக்கிற கம்பெனில ஒரு கம்பெனியை பாத்துக்குது. இதுல இவன் பேரு எங்கேயாவது வந்துச்சா? இவன் என்னத்த பிஸியா இருக்கான்? எல்லாருக்கும் சம்பளம் போடுறதுக்கு ஒரு செக்கல கையெழுத்து போடுறான். இது ஒரு பெரிய வேலை. இதுல இவருக்கு பெருமை வேற. பெண்கள் தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு இருக்க கூடாதா? மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா. ஏ மாமா, இவர் சாதிக்கலங்கறீங்களா? யாரு இவனா? இவனா சாதிச்சா நான் கேக்குற. அம்மா, சாதிக்கிறதுனா ஒரு சரித்திரம் படைக்கணும்மா. உதாரணத்துக்கு எங்க அண்ணனும் அண்ணியும் எடுத்துக்கேன். அவ்வளவு ஏன் என்ன எடுத்துக்க? ஏன் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க சித்தப்பா? நாம என்ன சாதிச்சோன்னு நம்ம வாயால சொல்லக்கூடாதுரா. மத்தவங்க சொல்லணும். வெளியில போய் கேட்டு பாரு, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. நாலு குடும்பத்தை பிரிக்கிறதுதான் நீங்க பண்ண மிகப்பெரிய சாதனை. வேற என்ன புதுசா இருக்க போது? என்ன மருமலை நான் சொல்றது? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மாமா. டேய், போன் அடிக்குதுடா. சித்தப்பா, உங்க போன் தான் அடிக்குது. ஏன் போனா? ஹலோ ஹலோ, நாராயண சாருங்களா? நான் நாராயண சாரையே தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல சார், போன வாரம் நீங்க நம்ம பிசினஸ் சென்டருக்கு வந்தீங்க. ஆமா, அதுல ஒரு போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஓ, அதுக்கு பரிசு தரலாம்னு இருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இப்பதான் சொன்ன. அதுக்குள்ள போன் கால் வந்துச்சு பாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ற. தம்பி, இப்ப சொல்லுங்க. என்னடா சொல்றது? ஹலோ ஹலோ, என்னப்பா மரியாதை குறையுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புறம்போக்கு நாலு நாள 20,000 ரூபாய் பணம் தரேன் சொல்லிட்டு போன, அதுக்கப்புறம் போன் பாட்டா எடுக்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒழுங்கு மரியாதை பணத்தோட வர்ற, இல்லன்னா என்ன நடக்கும் தெரியல. பாத்து இருந்துக்க. அதிலேயே போன கட் பண்ணிருக்கலாம். இந்த புத்திய நமக்கு அப்பவே வரல. ஐயோ, அப்பப்ப மூளை வேலை செய்ய மாட்டேங்குது.
சத்தியமா சொல்றேன் சித்தப்பா, இந்த மாதிரிலாம் என்னால சாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவ என்ன திட்டலடா, ஏதோ ராங் நம்பர். என்ன சித்தப்பா சொல்றீங்க, நீங்க தான் நாராயணம் பேசணும்னு சொன்னீங்க, இப்ப ராங் நம்பர் சொல்றீங்க. அவன் வேற யாரோ நாராயணனுக்கு போன் பண்றதுக்கு பதிலா எனக்கு போன் பண்ணிட்டாடா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏண்டா, உலகத்திலே நான் ஒருத்தன் தான் நாராயணன் இருக்கேனா? அவன் வேற யாரோ நாராயணன்டா, அயோக்கிய பையடா, கடங்காரன்டா, முட்டாள்டா, பிளடி ராஸ்கல்டா. அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்ற? சித்தப்பா போதும், இனிமே ஒரு வார்த்தை பேசாத. இந்த வீட்டுல நான் திங்கிற சொத்துக்கு என்ன நானே அசிங்கப்படுத்திட்டேனே. இவ்வளோ அமளி துமளி நடந்திருக்கு, எப்படி திங்கிறான் பாருங்க. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என்ன அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றான்? ஏன் நான் உன் கூட வரணும்னு ஆசைப்படக்கூடாதா? உன் கூட வெளியே போகணும்னு தோணுச்சு, ஏதோ ஆசையில கேட்டுட்டேன். நீ என்ன சொல்லிருக்கணும்? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இது ஸ்கூல் பசங்க மாதிரி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்ட. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண? இல்ல சாமான்யா, எனக்கு அர்ஜென்டா வர்க் இருந்துச்சு, அதான். எனக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல, உனக்குதான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இல்லையே. அது கூட பரவாயில்ல, ஆபீஸ் போற ஆள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோன்னு உன்கிட்ட சாரி சொல்லலாமேனு கால் பண்ணா கேவலமா திட்டிட்டு போன் வச்சிட்ட. இல்ல சாமான்யா, ஆபீஸ்ல ஒரு பஞ்சாயத்து, அதனால என்னால பேச முடியல. அந்த கோவத்தை அப்படியே ஓ மேல காட்டிட்ட. ஹோ, அப்ப நீ என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, கட்டாயத்துக்காக தான் ஒத்துக்கிட்ட, அப்படிதானே? இல்ல சாமான்யா, பொய் சொல்ற, உனக்கு என்ன பார்த்தாவே பிடிக்கல, அதான் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம், வா. எங்க? உங்க அண்ணம்மாவை பாக்குதா? என்ன பாக்குற, வா போலாம். அண்ணம்மா தான் இங்க இல்லையே. அது எனக்கு தெரியும், டிவோஷனல் டூர் போயிருக்காங்கல்ல, வா அங்க போய் பாக்கலாம். சாமான்யா சொன்ன புரிஞ்சுக்கோ. நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேனே, நேரா அவங்க கிட்ட போயிட்டு உங்க பேரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்றேன். இதுதான் உங்க சூரிய வம்ச குடும்பத்துக்கு அழகான கேக்குற. நான் ஆசைப்பட்டது லவ் பண்ணது உங்க பேர சூர்யாவை மட்டும்தான், ஆனா அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தாம என்ன ஏமாத்திட்டாரு. எனக்கு வாட பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, நான் எங்கேயாவது விழுந்து செத்துறேன். அப்ப நீ வர வேண்டாம், நானே அவங்கள பார்த்து பேசி நியாயத்தை கேட்டுட்டு செத்து போயிடுறேன். என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? லவ் பண்றேங்கிற பேர்ல என்ன இரிட்டேட் பண்ண கூடாது. அப்போ நான் உன்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேனா? அப்போ பிடிக்காம தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏய், நான் அப்படி சொல்லல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரிதல் இருந்தாலே இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான், கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? உன்னால என்ன பிடிக்கும்னு கூட சொல்ல முடியல, ஆனா கல்யாணம் பண்ணி பண்ண மட்டும் சொல்றேன், இத நான் எப்படி நம்புறது? நான் தான் அன்னிக்கே சொன்னல, நான் இன்னும் பழச முழுசா மறக்கலன்னு, கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன். மேரேஜுக்கு அப்புறமாவது உன்னை மாத்திக்குவியா? மாத்திக்கிறேன். நான் உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது, ஹக் பண்ணட்டா? Thank you.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.